திருச்சியை அடுத்த திருவெறும்பூரில் 8 பேரை கொன்று புதைத்த கொலையாளி ஜப்பானியை போலீசார் இன்று மதியம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் விஜயகோபால். தஞ்சை மாவட்டம் கல்லணை அருகே வேங்கூரை சேர்ந்தவர் தங்கதுரை. டிரைவரான இவர் கடந்த மாதம் மாயமானார். இது தொடர்பாக திருவெறும்பூர் போலீசார் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய பொழுது தங்கதுரை பயன்படுத்திய சிம் கார்டை பயன்படுத்திய திருவெறும்பூர் அருகே கிருஷ்ணசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த சப்பானி என்ற விவசாய கூலி தொழிலாளியை திருவெறும்பூர் போலீசார் கைது செய்தனர். அதன் தொடர்ச்சியாக நடந்த விசாரணையில் தங்கதுரை போலவே ஒரு பெண் உட்பட 8 பேரை கொன்று போய்த்ததாக சப்பானி வாக்குமூலம் கொடுத்தார். அதன் பேரில் போலீஸ் காவலில் எடுத்த திருவெறும்பூர் போலீசார் கிருஷ்ணசமுத்திரம் பகுதியில் பொய்த்து வைக்கப்பட்டிருந்த 6 பேரின் உடல்களின் எலும்புக்கூடுகளை தோண்டி எடுத்தனர். அதன் பிறகு மேலும் 2 பேரின் உடல்களை, அதாவது பணமட்டை என்கிற பெரியசாமி மற்றும் அற்புதசாமி ஆகியோரின் உடல்களை தேசிய தொழில்நுட்ப கழகம் எனப்படும் NIT பின்புறம் உள்ள புதற்காட்டில் வீசியதாக சப்பானி கூறினார். அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்திய போது உடல்கள் கிடைக்கவில்லை. எனவே அவரை மீண்டும் போலீஸ் காவலில் எடுத்து திருவெறும்பூர் போலீஸார் விசாரித்தனர். அந்த இடங்களை கூட்டு போய் அவரை அடையாளம் காட்ட சொன்னனர். ஆனால் அவர் காட்டிய இடங்களில் உடல்கள் இல்லை. எனவே இந்த 2 பேரின் உடல்களை அடையாளம் கண்டு சிக்கல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதற்கு மேலாக தற்பொழுது தங்கதுரை வழக்கு மட்டுமே காணாமல் போன வழக்கிலிருந்து கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 7 பேரின் வழக்குகளும் கொலை வழக்காக மாற்றும் வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று தங்க சப்பானி காவல் எடுக்கப்பட்டு 3வது நாள் என்பதால் இன்று மதியம் மாலை 4 மணிக்குள் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்பதால் இன்று மதியம் 12 மணி அளவில் JMN, அதாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 6 சப்பானியை திருவெறும்பூர் போலீசார் இன்று ஆஜர்படுத்துகின்றனர். திருச்சியிலும் தந்திரி செய்திகளுக்காக ஒளிப்பவர் பாலாவுடன் விஜயகோபால்.